வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு சூப்பரான அஞ்சு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இது அஞ்சுலையுமே பார்த்தீங்கன்னா ஹாரர், சைக்கோ, த்ரில்லர் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு சைக்கோ ஹாரர் த்ரில்லர் மூவி இது எல்லாமே தமிழ் எப்படி தான் இருக்கு. இதோட லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்க்காத ஒன்றை பண்ணி பாருங்க. இந்த அஞ்சு மூவிலும் சில மூவியில வந்து அந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கும். சிங்கிள்ஸ் மட்டும் பாருங்க, தனியா பாருங்க. டாப் ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி பேட் சமரிட்டன். 2018 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல வர எல்லாரோட காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ற வேலை. இந்த மாதிரி வந்து வேலை சொல்லுவாங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோட்டல்ல வர எல்லா காரையும் எடுத்துட்டு போய் அந்த கார்ல வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதுல வந்து ரீசெண்டா எங்கிருந்து வராங்க அந்த இது தெரியும், அதை வச்சு அவனோட வீட்டுக்கே போய் கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹையண்ட் ஒரு கார் வரும், ஒருத்தர் வந்து இறங்கி சாவி கொடுத்துட்டு போவான். அதே மாதிரி இவனுங்களும் சும்மா இருக்காம அந்த வீட்டுக்கு போய் கொள்ளையடிக்க பார்ப்பானுங்க. அப்போ ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேடியை ஃபுல்லா நகராத மாதிரி கட்டி போட்டு ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தர் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த லேடியை வந்து காப்பாத்துறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுவான், ஆனால் அது முடியவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லாக் போட்டு அவளை அப்படி கட்டி வச்சிருப்பான். நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியலன்ட்டு வெளியே வந்துடுவான். அந்த ஹோட்டலுக்கு திரும்ப அந்த காரை எடுத்துகிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சிடும், எப்படியாவது அவளை போய் காப்பாற்றணும் அந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த சைக்கோட்டிருந்து அந்த பொண்ணை அந்த லேடியை வந்து எப்படி காப்பாற்றுறான் அதுதான் இந்த மூவி. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோவுக்கு வந்து நம்ம ஹீரோ அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் அந்த சைக்கோ பண்ணுறான் அதுதான் செம்ம த்ரில்லிங்க ஹாரராக இருக்கும். நடுவில் நிறைய ஹாரர் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. சூப்பராக த்ரில்லிங்காக இருக்கும் சைக்கோ த்ரில்லர் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிற மூவி பயணா. 1978 அந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னென்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஆத்தோட பக்கத்தில் வந்து ரெண்டு பேர் காணாமல் போயிருப்பாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் வருவாங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு கொடூரமான பிரன்ஹான்ட்டு ஒரு மீன் வந்து எல்லாத்தையும் வச்சு செய்யும். அதுக்கப்புறம் அந்த மீன்ட்டு யாரெல்லாம் தப்பிக்கிறா, யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க அதுதான் இந்த மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பிகினி ட்ரெஸ் தான் எல்லாமே போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு. அதனால் அந்த மாதிரியான கண்டென்ட்டும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் சிங்கிள்ஸ் மட்டும் பாருங்கள், தனியாக பாருங்கள். இந்த மூவி தமிழ் எப்படி தான் இருக்குது, இதோட லிங்க் வீடியோக்கில் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கேன், பார்க்காத ஒன்று பண்ணி பாருங்கள். நம்ம தேர்டாக பார்க்க போகிற மூவி ரோக். 2020 தான் இந்த மூவி ரிலீஸாக இருக்குது. இந்த மூவி ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் போலீஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வரும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த நாட்டு கவர்னரோட பொண்ணை வந்து ஒரு தீவிரவாதி கடத்திட்டு போயிடுவான். எதுக்குடா அப்படின்னா, அவன் மேலே இருக்க கேஸ் எல்லாத்துமே கேன்சல் பண்ண சொல்லி அவனை கடத்திட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த மிஷின் வரும், அவங்கள போய் அந்த பொண்ணை எப்படி போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் இந்த மூவி. அப்படி போகும்போது அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவிரவாத குரூப் வந்து நம்ம ஹீரோயின் அந்த கேங்கை எல்லாமே வந்து தேடிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு. என்னடானா, வழி மாறி அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சிங்கம் லைன்ஸாக வந்து இருக்கும். அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. ஒரு பக்கம் வந்து லைன்ஸ் எல்லாம் துரத்தும், இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாதிகள்லாம் துரத்துவாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து எப்படி சேஃபாக வெளியே போனாங்க அதுதான் இந்த மூவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்க ஹாரராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தேர்டாக பார்க்க போகிற மூவி ஓஜா ஹவுஸ். 2018 தான் இந்த மூவி ரிலீஸாக இருக்குது. இதில் நம்ம ஹீரோயின் ஒரு ரைட்டராக இருப்பாங்க. அவங்க கோஸ்ட் அதாவது பேய் பிசாசு இதை பற்றி ஒரு புக் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த புக்கை ஃபுல்லாக வந்து எழுதி முடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் ஒரு பேய் வீடு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பேய் வீட்டுக்கு போய் எப்படியாவது ரிசர்ச் பண்ணி இந்த புக்கை முடிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக அந்த பேய் வீட்டுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அதுதான் இந்த மூவி. பேய் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து வச்சு செய்யும். கடைசியாக யார் யார் தப்பிக்கிறா, யார் யார் உயிரோடு இருக்கா அதுதான் இந்த மூவி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கும். அதனால சிங்கிள்ஸ் மட்டும் இந்த மூவி பாருங்கள், தனியாக பாருங்கள். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற மூவி த பர்னிங் டெட். 2005 தான் இந்த மூவி ரிலீஸாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜோம்பி மூவின்னு சொல்லலாம். இதோட கதை என்னென்னா, இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பா தன்னோட பசங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடானா, அவங்க இருக்க பிளேஸில் ஒரு மலை இருக்கும், அந்த மலையை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மலையில் ஃபுல்லாக வந்து எரிமலை அந்த மேலே, அந்த மலை வெடித்தா அதிலிருந்து வித்தியாசமான மனுஷங்க வருவாங்க, அதாவது ஜோம்பி மாதிரியான மனுஷங்க.
மனுஷங்க நார்மல் மனுஷங்களை பார்த்தா வந்து எல்லாத்தையும் கடிச்சு தின்றுவாங்க அந்த ஜோம்பி மனுஷங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த எரிமலை வெடிச்சு அவங்க எல்லாமே வந்து மூழ்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எரிமலை பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரெண்டு பேர் வந்து வருவாங்க. அவங்க யாருன்னா அந்த எரிமலையை பற்றி அந்த கண்டென்ட்டை எல்லாமே வந்து செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. அவங்க வந்து அங்கேயே தங்கிட்டு இருப்பாங்க, கூடவே இன்னொரு ஃபேமிலியும் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சு அங்கேருந்து அந்த முன்ன சொன்ன ஜோம்பி மனுஷங்க எல்லாமே வந்து வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து கடிச்சு குதறி தின்னுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் தப்பிக்கிறா, யாரெல்லாம் உயிரோட்டிருக்காங்க, அதே அந்த மூவி கொஞ்சம் திரும்பி ஹாரராகும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ பார்த்தா இந்த அஞ்சு ஹாரர் த்ரில்லர் மூவியிலும் உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.